Hello guys, this is Review DNA. I am Vignesh. Welcome back to our channel. என்ன பத்தி சொல்லணும்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்க எல்லா வீடியோவும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். நான் தான் ரிவ்யூ டிஎன்ஏட எடிட்டர். இந்த செக்மெண்ட் பேரு டெக் டிஎன்ஏ. அபிஷியலா 59 சைனீஸ் ஆப்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த ஆப்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்பவே டேஞ்சரஸான ஆப்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன ஆப்ஸ், அந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா, அப்படி யூஸ் பண்ணா என்ன ஆகும், அது எல்லாமே பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் தான் 59 ஆப். இருங்க வெயிட் பண்ணுங்க. இதானே தெரியறீங்க, இந்த ஆப் பத்தி தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க, ஏன்னா இது அவ்வளவு ஃபெமிலியரான ஆப். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, ஏன்னா இதுவும் சைனா சேர்ந்த ஆப் தான். டிக்டாக் வந்து மற்ற சோஷியல் மீடியா மாதிரி இல்லை. இப்போ யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட காட்டும். ஆனால் டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் காட்டணுன்றதை அதுதான் முடிவு பண்ணணும். ஸோ இதனால் ஒரு ஃபேக் நியூஸ் கூட ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இந்தியா சைனா பார்டரில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ரெண்டு சைட்லேயுமே அவங்க ஆர்மிஸ் இறக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சோல்ஜர்ஸ் சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்லாம் சைனாவோட ப்ராடக்டை வேணான்றதா அதை தூக்கி போட்டு எரிக்கிறது, உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 59 சைனா ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளோட ஃபுல் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா வாரன்றது கன்ஸ் வச்சு மட்டுமோ இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு மட்டுமோ வர்றதுன்னு கிடையாது. இது ஒரு சைபர் அட்டாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி பயோவரோட போயிட்டுருக்கு, இதுவே எப்போ முடியும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியன் பீப்புளோட எல்லா டேட்டாவும் சைனா சர்வரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட்டு, இந்தியன் பீப்புள்னு வரப்போ நம்ம முக்கியமான விஐபிங்களும் அதுக்குள்ள தான் அடங்குவாங்க. அப்புறம் நம்ம கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளோட மொபைல் தான் உங்களோட ஸ்பையே. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா சிஎஸ், அதாவது கேம் ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. அந்த ஆப்பில் நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்னும் முக்கியமான நிறையா டாக்குமெண்ட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே சைனா அவங்க சர்வரில் பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்க எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் கூட என்னோடய செக்லிஃப்டெலாம் ஸ்கேன் பண்ணியிருக்கேன்டா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல முக்கால்வாசி ஆப் எல்லாமே சைனா அப்புறம் அதர் கண்ட்ரிஸோட ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க அவங்க கிரியேட் பண்ண ஆப்பை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் கூகுள் யூஸ் பண்ணி தானே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் இன்ஜினே வச்சுருக்காங்க, அது பேர் பைடு. சைனா மட்டும் அவங்களோட டேட்டா அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்ததில் எந்த தப்புமே கிடையாது. இந்தியாவோட டேட்டா அப்படின்றது ஒவ்வொரு இந்தியனோட டேட்டா வந்தாங்க. ஸோ நம்மளோட டேட்டா எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்றதுல நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த 59 ஆப்ஸை பேன் பண்ணதுக்கு அஃபிஷியல் ரீசன் என்னென்னா, செக்ஷன் 69A படி நம்ம இந்திய நாட்டில் இருக்க 130 கோடி பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஸ் அபேஸ் பண்ணி சைனா சர்வருக்கு அனுப்புறதா சொல்கிறாங்க. இந்த 59 ஆப்ஸில் சைனாவை தவிர அதர் கண்ட்ரி ஆப்ஸும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் சேம் இதே காரணம் தான். இந்தியாவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ஆப்போட சர்வர் அதர் கண்ட்ரியில் இருந்தால் கண்டிப்பாக பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல டிசிஷன். அப்போ தான் நம்மளோட டேட்டா எல்லாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும். மேபி இந்த ஆப்ஸோட சர்வர்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா இதில் நிறைய ஆப் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதனால் டிக்டாக் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட டேட்டாஸ்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, டிக்டாக் இருக்க 450 மில்லியன் யூசர்ஸில் 300 மில்லியன் யூசர்ஸ் இந்தியன் யூசர்ஸ் மட்டுமே. ஸோ அவங்க இதுவும் பண்ணுவாங்க, இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. ரீசெண்டாக டிக்டாக் ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தாங்க. அது என்னென்னா, ரேட்டிங் 4.5 இருந்த ரேட்டிங் 1.2 மாறிச்சு. அது எப்படின்னே தெரியல, மறுபடியும் 4.5 போயிருக்கு. இதுலேருந்தே நல்லா தெரியுது அவங்க திரும்ப வர்றதுக்கு நிறையவே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன ட்ரை பண்ணாலும் இப்போதைக்கு அவங்களால வர முடியாது, மேபி ஃப்யூச்சரில் வருவாங்க. நெக்ஸ்ட், இந்த 59 ஆப்புக்குமே ஆல்டர்னேட்டிவ் ஆப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிக்டாக் ஆல்டர்னேட்டிவாக ரொபேசோ அப்புறம் சிங்காரி அப்படின்ற ரெண்டு இந்தியன் மேட் ஆப் இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் டிக்டாக்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷேரிட்டனோட நம்ம மைண்டுக்கு வர்றது ஆடு, அடல் கண்டென்ட்டு, நியூஸு, இதுக்கப்புறம் தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரு. இவ்வளோ ட்ரபுள் இருந்தோம், நம்ம இவ்வளோ நல்லா ஷேரிட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம ஷேரிட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஷேரிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ப்ளே ஸ்டோரில் நிறையவே ஆப் இருக்குது. என்னோட சஜஷன் பார்த்திங்கன்னா கூகுளோட ஃபைல் கோ. இதில் ஆட் வராது, ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபைல் மேனேஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. சோ இத யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற ஆப் யூசி ப்ரௌசர். யூசி ப்ரௌசருக்கு ப்ளே ஸ்டோர்ல நிறையவே ஆல்டர்னேட் ஆப் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி யூசி ப்ரௌசர் பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும். அது என்னன்னா, ஷேர் இட் ஆகுது எப்பயாவது ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி வீடியோஸ் ஷோ பண்ணோம். ஆனா நீங்க யூசி ப்ரௌசர் உள்ள போனாலே அந்த வீடியோஸ் இருக்கும். யூசி ப்ரௌசருக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு, பிரேவ் ப்ரௌசர் இருக்கு, குரோம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் யூசி ப்ரௌசர் மிஸ் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. வேற வழி இல்லை, மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். இப்போ நான் சொன்ன இந்த மூணு ஆப்ஸும் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகல அப்படின்னா விபிஎன் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற வழி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கேம் ஸ்கேனர். கேம் ஸ்கேனரோட விளைவை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கேம் ஸ்கேனருக்கு ஆல்டர்னேட் ஆப்னு பார்த்தீங்கன்னா அடோப் ஸ்கேன் லென்ஸ் இருக்கு. அப்படி உங்களுக்கு எந்த ஆப்பும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூகுள் டிரைவில் ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ பேன் பண்ண இந்த 15 ஆப்புக்குமே ஆல்டர்னேட் ஆப் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி இது ரொம்பவே முக்கியமான வீடியோ, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட பொருளாதாரமும் சிறப்பாக வளரும். இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் குவாலிட்டியாக இருக்காதுன்ற தாட் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இந்தியாவில் மேட் பண்ணுற ப்ராடக்டில் சில ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக தான் மேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இம்போர்ட்டட் திங்ஸை யூஸ் பண்ணுறதை விட இந்தியன் ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இந்தியன் ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக வந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் இந்தியன் ப்ராடக்ட் வாங்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்து நாட்டுக்காரன் வாழைக்கு விட நம்ம நாட்டுக்காரன் வாழ வச்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த செக்மெண்ட் பேரு டெக் டிஎன்ஏ. இந்த செக்மெண்ட் பேரு டெக் டிஎன்ஏ. இந்த செக்மெண்ட் பேரு டெக் டிஎன்ஏ. இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலா 59 சைனீஸ் ஆப்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும்.